விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சி. இந்த நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகளோடு நாம் இப்போது தொடங்கலாம். இந்த நாள் 24/3/2021 பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான திதி காலை 6:55 வரை தசமி, அதன் பிறகு ஏகாதசி. இந்த நாளில் இரவு 8:06 வரை பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம். இந்த நாளுக்கான யோகம் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை, நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இந்த நாளுக்கான சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்துக்கானது. இரவு 8:06 வரை மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு பூராடம். இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. காரணம், இன்று ஏகாதசி திதி வருகிறது. பொதுவாகவே ஏகாதசினாலே அன்றைக்கு பெருமாள் வழிபாடு தான் சிறப்பானது. காமராஜ் சார், ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யறது சிறப்புன்னு சொல்றாங்களே, அதோட சிறப்புகள் என்ன, ஏன் என்ன மாதிரி? அதாவது வந்து வருஷத்துல மொத்தம் 25 ஏகாதசி வருது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு. அதாவது இந்த மாதத்தில் வளர்ப்பிர்களை வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த பெயர், தேய்பிரர்களை வரக்கூடிய ஏகாதசிக்கு இந்த பெயர் அப்படின்னு. ஒவ்வொரு ஏகாதசி விரதத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பங்குனி வளர்ப்பிரை ஏகாதசி, அதனால இது ஆமலக்கி ஏகாதசி என்று சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து ஏதாவது தானம் பண்ணால், மிக குறிப்பாக கீரைகளை தானம் பண்ணோம்னா, இது வந்து 100 பசுக்களை தானம் செஞ்சதுக்கான சமம் அப்படின்னு ஏகாதசி புராணம் நமக்கு சொல்லுது. இன்னொரு தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பார்கடலை கடைஞ்ச போது அமிர்தம் வந்த நாள் ஏகாதசி. அதை தேவர்கள் உண்ட நாள் மறுநாளான துவாதசி. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க ஏகாதசியில விரதம் இருந்தால் துவாதசியில அமிர்தம் போன்ற வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகமா சொல்லப்படுது. ஏகாந்தமாய் பேச்சின்றி ஏகாதசியில் வசி, ஏகாம்பர அருளமதம் புசி அப்படின்னு இதை ரொம்ப ஷார்ட்டா நம்ம ஏகாதசி புராணம் இதை பத்தி சொல்லுது. இந்த மானிட பிறப்பெடுக்கிறதுக்கு காரணமாகவும், அதுல ரொம்ப நல்ல குடியில பிறந்து திவ்ய விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த பெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் ஏகாதசி விரதம் தொடங்கப்பட்டது. இன்னும் ஏகாதசி புராண கதையை பார்க்கும்போது, முரண்ட அசுரனை பெருமாளுடைய உடம்புலேருந்து வெளியில் வந்த ஒரு பெண் சக்தி வந்து போய் அழிச்சதுன்னும், அந்த பெண் சக்தி தான் ஏகாதசின்னும் பேர் வந்ததாக சொல்கிறது. அதாவது ஏகாதசி நாள் வந்து அசுர சக்திகளை, தீய சக்திகளை அழிக்கக்கூடிய நாளாக அமையுது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து வர 11வது நாள் ஏகாதசி. நம்ம அதாவது கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம், இந்த 11 விதத்துல தான் நம்ம பாவங்கள் செய்கிறோம். இந்த 11 விதமான கரணங்களால் செய்யப்படும் பாவங்களை இந்த 11வது நாளான ஏகாதசி விரதம் வந்து அழிச்சிடும் அப்படின்றது ஒரு சூட்சும விஷயம். அந்த வகையில் ஏகாதசி தீமைகளை அழித்து நன்மைகளை தரக்கூடிய விரதமாக போற்றப்படுது. இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்தால் நீங்கள் 100 பசுக்களை தானம் செஞ்ச புண்ணிய பலாபலன் உங்களுக்கு கிட்டும். தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசி தினங்கள் வருகிறது. அதில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஏகாதசினால நம்ம பெருமாளை வழிபடுவதன் மூலம் ரொம்ப இனிமையாக செலவிட்டு, விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருங்கள், மற்றவர்கள் கட்டாயம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், இன்றைக்கு துளசி தீர்த்தம் மருந்துங்கள், முடிந்தால் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். இப்போது அற்புதமான ஒரு இறை தரிசனத்தை காண்போம். இன்றைய நாள் 24/3/2021
இந்த நாளுக்கான ராசி பலன்களை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ராசி பலன்களை நமக்காக கணித்து தந்திருப்பவர் ஜோதிடஸ்ரீ முருகப்பிரியன். மேஷராசியை பொறுத்தளவில் இது ரொம்ப ஆதாயமான நாள் என்பதால் நீங்கள் உற்சாகமாகவே செயல்படுவீங்க, அப்படியே உங்களுக்கு வந்து செயல்கள் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய நாள். ரிஷபராசியை பொறுத்தளவில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது, அது இன்றைக்கும் தொடரும். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கு இரவு அல்லது மாலைக்கு மேலே எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவில் மனதில் இறை நம்பிக்கையும் வழிபாட்டு எண்ணமும், குறிப்பாக இன்றைக்கி ஏகாதசிங்கிறதுனாலேயோ என்னமோ நீங்கள் இன்றைக்கு ரொம்ப பக்தியிலேயே இருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மனநிலையை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நாள். கடகராசியை பொறுத்தளவில் இன்றைக்கு கவனமாக இருக்கணும், வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போயிட்டு வரணும். செயல்கள் எல்லாம் அனுகூலமாகும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, பணவரவு கூட ஏற்படலாம். ஆனால் வாகனங்களில் செல்லும்போது கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், அதனால் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் கூட சிலருக்கு ஏற்படுங்கிறதுனால செலவில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. முடிந்த அளவுக்கு புதிய கடன்கள் வாங்காமல் சமாளிக்க பாருங்கள். ஏன்னா நாளையோ நாளை மறுநாளோ எதிர்பார்த்த பணவரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசியை பொறுத்தளவில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். முற்பகலில் முழுக்கவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிற்பகலில் அந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்படிங்கிறதுனால நம்பிக்கையோட இந்த நாளை இறை வழிபாட்டோட நீங்கள் தொடங்குங்க. துலாராசியை பொறுத்தளவில் முழுக்கவே இன்றைக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது. நீங்கள் தொடங்கிறது எல்லாமே இன்றைக்கு வெற்றியாகுங்கிறதுனால நீங்கள் துணிந்து செயல்படலாம். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் புதிய யோசனைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தோன்றும், அது எல்லாமே செயல்படுத்துகிற முயற்சியில் இருப்பீங்க. அப்படி நீங்கள் செய்வது எல்லாமே வெற்றியாகுங்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி துணிந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். தனுசு ராசியை பொறுத்தளவில் இன்றைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கணும். உணவுகளில் தேவையற்ற உணவுகளை உண்பதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மகர ராசியை பொறுத்தளவில் இன்றைக்கு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாள். முக்கியமான வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை இன்றைக்கே முடித்து விடுங்கள். ஏன்னா நாளை அந்த மாதிரி சந்திராஷ்டமம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து நீங்கள் அதை தவிர்ப்பதற்கு பதிலாக முக்கிய வேலைகளை இன்றே முடித்து விடுங்கள். கும்ப ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்குது, செயல்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மீன ராசியை பொறுத்தளவில் பொறுமை, எல்லா சொல்லிலும் செயலிலும் அனைத்திலுமே பொறுமையை காக்க வேண்டிய நாள். தேவையில்லாத புதிய முதலீடுகள் செய்யும்போது நல்ல அனுபவஸ்தர்கள்ட்ட கேட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த நாள் அனைவருக்குமே நல்ல நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி ஹரிகாமராஜ்.